ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு பானி இன்னிக்கிட்ட வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூன்றாவது கண் ஸோ அதை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகள் தான் பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னதாக நம்ம கேட்டுறாத செய்திகள் எல்லாமே குருமார்கள் எப்படி அந்த மூன்றாவது கண்ணை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு நமக்கு இன்றைக்கி குருமார்கள் கிடைக்கல நம்மளாக தெரிஞ்சுக்கிறது அது எப்படி அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் ரைட் அண்ட் கலாச்சார ரீதியாக நமக்கு ஏன் ஒரு சில நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பழக்க வழக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ரைட் இது யார் சொன்னால் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓஷோ ரஜினிஷ் ஸோ அவர் தான் சொல்லியிருக்கார் அவரோடைய ஹிடன் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் இருக்குது அண்ட் புக்கு சஜஸ்ட் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நன்றி மேடம்க்கு நன்றி அண்ட் வினோத் ஓஷோ பற்றி வீடியோ போட்டுட்டேன் ரைட் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறத பற்றி ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா சி அது வந்து நம்மளுடைய அந்த ஆண்மூலகம் அந்த இறைத்தன்மை எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நம்மளுடைய ஆன்மா தன்னுடைய நிலையை உணரக்கூடிய ஒரு இடம்னு இருக்குது பார்த்திங்களா அது ஒன்றும் அதுக்கும் இந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த உடலுக்கும் ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட்வே மாதிரிங்கிற ஒரு கதவும் போல் அது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம இலகுவாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு ஸோ இதுதான் அது ஒரு கேட்வே மாதிரி அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஒரு ஒரு கேட்வே மாதிரி அப்போ அந்த நம்மளோட நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கதவை துறந்தால் நம்ம யாருன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இவ்வளோ தான் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இதுதான் இது வந்து எல்லாருக்குமே வந்து வாலண்டியராக அவங்க ஆக்டிவேட் பண்ணி தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது இயற்கையாகவே ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு ஒன்று ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறார் கேளுங்களேன் ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன் ஒன்று நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் யார் நம்மளுடைய கணித மேதை ராமானுஜம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அவர் பார்த்தோம்னா ஸ்கூலில் எஜுகேஷனே பெருசாக ஒன்றும் தாண்டவே இல்லை இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த கணிதத்தில் வந்து நிபுணத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஒரு சாதாரண ஒரு கணக்கர் வேலை வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் ஆனால் அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து கூப்பிட்டு போய் அவருக்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி ஸோ அவர் கொடுத்த அந்த கணித அந்த அந்த தேரம்ஸ் அந்த ஃபார்முலாஸு அதுக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி வரைக்கும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் புரிய புரியல அது அவ்வளோ அட்வான்ஸ்டாக சொன்னார் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த கூற்றுக்களை நான் ஒரு சில இடங்களில் படிச்சிருக்கேன் அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிபுணத்தன்மை அப்படிங்கிறது அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு ஒரு தடவை அந்த கணித கேள்விகள் ஏதாவது நம்ம போஸ்ட் பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் அவருடைய கண்ணனுடைய கருவழி இப்படி மேலே புருவ மையத்தை நோக்கி இப்படி மேலே போகும் நொடி பொழுதில் அவருக்கு அந்த பதில் தெரிஞ்சிடும் அதை தான் அவர் சொல்வாராம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு அவருக்குனப்போ என்னமோ அங்கே நடக்குது இல்லையா இது இதுதான் ஃபஸ்ட் விஷயம் அப்போ என்ன நடக்குது ஏன் அந்த கண்ணனுடைய கருவழி அந்த இடத்துக்கு மேலே போகுது அப்படிங்கும்பொழுது அவருடைய அந்த மூன்றாவது கண்ணை ஆக்சஸ் பண்ணுறாரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது இந்த கணித ரீதியாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பதில் கிடைக்கிது அதை தான் அவர் வந்து போஸ்ட் பண்ணுறார் ஸோ அவருக்கு அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டோர்ஸ் உண்டு இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இது ராமானுஜம் ஓடுது அடுத்த எக்ஸாம்பிள் வந்து எட்கர் கெய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் இயற்கையை எழுதுறார் அதிலிருந்து நாற்பது வருஷம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷம் அவர் வந்து ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறார் மூன்று நாள் வந்து மருத்துவமனையில் வச்சு அவர் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க பட் டாக்டர்ஸ் வந்து எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இவர் கண்டிப்பாக பழக்க மாட்டார் இன்னையிலேருந்து ஒரு கரெக்டாக அந்த நாலாவது நாள் ஒரு ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே அவர் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி சொல்கிறாங்க ஒருவேளை அப்படி உயிரோடு இருந்தாலும் கூட அவருடைய அந்த மூளை வந்து அப்படியே அழுகி போய் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு போயிடுவார் அப்படிங்கிறாங்க ஸோ ப்ராக்டிக்கலி கோமா ஸ்டேஜ்னால் நமக்கு எப்படின்னு தெரியும் ஒரு கை கால் ஆசையாது எதுவுமே நடக்காது ஆனால் அந்த கோமா ஸ்டேஜ்லேயே இருந்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார் டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பயங்கரது ஸோ ஒரு வழக்கமாக சொல்லுவாங்களா மெடிக்கல் மிரக்கல் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி தான் வச்சுங்களேன் அப்போ அந்த பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு சில மூலிகைகளினுடைய பெயரை சொல்கிறார் இந்த மூலிகைகளை வந்து அடுத்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வைத்தியம் பண்ணினீங்கன்னா அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நான் பொழைச்சிடுவேன் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வைத்தியம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆறு மணி நேரத்தில் நான் கண்டிப்பாக இறந்துடுவேன் அப்படின்னு சொல்ல அந்த மூலிகைகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது இருந்தாலும் டாக்டர்ஸ்க்கு இவர் எப்படியாவது காப்பாதுன்னு இது இது நடக்கவே நடக்காது யார் தான் கோம ஸ்டேஜில் பேச முடியும் இல்லை அப்போது சரி முயற்சி பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கஷ்டப்பட்டு அந்த மூலிகைகளெலாம் கொண்டு வந்து அவர் சொன்ன மாதிரி மருந்தும் தயாரித்து அவர் கொடுக்க கரெக்டாக அதிலிருந்து பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஒரு உயிரும் புழைச்சிட்டார் அது உண்மையாலுமே அது ஒரு மெடிக்கல் மெடிக்கல் தான் ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் உயிரோடு இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்த நிகழ்வு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் வருஷம் வரைக்கே அவர் உயிரோடு இருக்கார் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த விதமான அந்த மெடிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அவருக்கு எதுவுமே தெரியாது லிட்ரா மூலிகை பற்றி மெடிசன் பற்றி எதுவுமே தெரியாது ஒரு சராசரியான ஒரு ஆள் ஒரு பாமரன்னு வச்சுக்கோமே மெடிசன் பற்றி எந்த படிப்பறிவும் கிடையாது யாராவது ஒருத்தர் அதாவது இந்த நிகழ்வு நடந்த புழைச்சி வெளியே வந்ததற்கு பிறகு யாராவது ஒருத்தர் தனக்கு உடல்நிலை முடியல அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய கண்ணனுடைய கருவழி இப்படி புருவ மத்தியை நோக்கி போகுமா அவங்களுக்கு ஒரு சில மருந்து முறைகள் சொல் அந்த மூலிகைகள் சொல்லுவார் அந்த அந்த மூலிகைகள் வச்சு இப்படி மருந்து தயாரிக்கணும்னு சொல்லுவாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடல் நோய் அப்படிங்கிறது குணமாயிருது ஒரு சிலர் இந்த மூலிகைகள் கிடைக்காம அவங்க இறந்ததும் உண்டு ஸோ அந்த அதுவும் நடக்கக்கூடியதெல்லாம் இப்போ பட் அவருக்கு அவர்கிட்ட கேட்க என்ன ஆச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுறது எனக்கு கேள்வி கேட்குறாங்க நான் இப்படி பார்க்குறேன் எனக்கு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் அப் அப்படியே சொல்வார் யாரோ ஒருத்தங்க எனக்கு சொல்கிறாங்க நான் அதை எடுத்து இங்கே சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ அந்த ஒரு பதில் ஒரு தருவாராம்மா ஒரு சிலர்கிட்ட எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்த அந்த டெக்னாலஜியில் அந்த மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை அவர் இத்தனை இந்த மருந்து வரும் நீ நீ வரும் இந்த மருந்து வரும் அந்த மருந்து சாப்பிட்டேன்னா உனக்கு சரியாக போயிடும் அப்படி பத்து வருஷம் கழிச்செல்லாம் அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மருந்தை சாப்பிட்டு நோய் குணமான ஆட்கள்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போது இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு சொன்னாலும் கூட பரவாயில்ல கண்டுபிடிக்கவே ஒரு கண்டுபிடிக்காத ஒரு மூலிகை அந்த ஒரு மருந்து எதிர்காலத்தில் வரக்கூடியதற்குண்டான சரியான இந்த பேரில் தான் அந்த மருந்து வரும் அப்படிங்கறது அவர்னால் எப்படி சொல்ல முடிஞ்சுது அப்போ அவர் பண்ணணும் ஒரே விஷயம் என்னென்னா அந்த கண்ணனுடைய கருவழி புருவமத்தியை நோக்கி போகுது அவர் சொல்லக்கூடியது என்னென்னா எனக்கு யாரும் சொல்கிறாங்கன்னு அதை எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் எனதர் டோர் ஸோ இந்த மாதிரியும் வந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் அந்த மூன்றாவது கண் வெளிப்படைஞ்ச நிலையில் அவர்களால் இருக்க முடியும் இது எதாச்சியாக நடந்த ஒரு சில விஷயங்களாக இருக்குது இந்த மாதிரி மட்டும்தான் வந்து மூன்றாவது கண் வெளிப்படையுமா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது கிடையாது ஒரு ஜென் துறவி ஒரு பெண் ஜென் துறவி தண்ணி கொடை எடுத்துகிட்டு அந்த அவங்களுடைய அந்த மானஸ்ட்ரி நோக்கி இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த குடம் வந்து இப்படி கீழே விழுந்து தான் அந்த உடைஞ்ச அந்த சத்தம் கேட்டு அப்படி டக்குன்னு நின்றவங்க அவங்க ஞான நிலை அடைஞ்சிட்டாங்க அவ்வளோதான் மூன்றாவது கண் விழிப்படைஞ்சு அவங்க மட்டும் பிரசம் அப்படி சமாதி நிலைக்கு போயிட்டாங்க இது இது ஒரு இதுக்கு இதுக்கு ஒரு ரிலே அன்ரிலேட்டடான ஒரு விஷயம் ஆனால் அது நடந்தவங்க வந்து அந்த சமாதி நிலை போனாங்க அப்படின்ட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த எப்படி மரத்துக்கடியில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கார் மரத்தினுடைய அந்த அந்த காற்றடித்து அந்த இலைகள் எல்லாம் அப்படி கீழே சரிஞ்சு விழுகுது அந்த இலைகளெல்லாம் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டார் ஸோ இதெல்லாம் வந்து அந்த மூன்றாவது கண் விழிப்படைகிறதுக்குண்டான அன்ரிலேட்டடான விஷயம் பட் இட் இட் ஹேப்பன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது கேட்பம்ல எப்படின்னு நியாயம் தானே கேட்குறது அப்போ எப்படின்னு கேட்கும்பொழுது முந்தைய பிறவிகளில் ஏதோ ஒரு பிறவிகள் தொடர்ச்சியாக முந்தைய ஏதோ ஒரு பிறவிகளில் தொடங்கி இந்த பிறவி வருவதற்கு முன்னதாக வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து யார் ஒருத்தர் இந்த தியான நிலையில் இருந்து அந்த அந்த எஜ்ஜில் இருக்காங்க இன்னும் அது ரீச் ஆகலை அந்த எஜ்ஜில் இருக்காங்க மாணிக்க மாணிக்கவாசகர் பாடுற மாதிரி தான் இத்தனை பிறப்பு எடுத்தேன் இந்த பிறப்பில் என்னை காப்பாதுன்னு பாடுறாரு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அப்போது அந்த எஜ்ஜில் நின்றுட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ட்ரிகர் அந்த 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 மூன்றாவது கண்ணை விழிப்படைய வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரிகர் ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் இருந்ததுன்னா அவுட் அவ்வளோதான் அவங்க அவங்க அப்படியே பெசாம போயிடுவாங்க அந்த அந்த ஒரு ஞான நிலைக்கு அவங்களுக்கு கிடச்சி அந்த சமாதி நிலை அப்படிங்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் குருமார்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறார் அதாவது இந்த கை இப்படி நெத்திக்கு நேரம் அப்படி கொண்டு போகிறது இப்போ நம்மளோட இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா இப்படி வச்சு அழுத்துறது அந்த இது இருக்குன்னு சொல்கிறது ஆக்சுவலாக அதை அழுத்துறதுல அந்த எந்த இடம் அப்படி வச்சு காமிக்கிறது இன்னைக்கு அதை அழுத்துற மாதிரி ஆக்கிட்டாங்க அங்கே ஆக்சுவலாக ஒரு வர்ம புள்ளி இருக்குது அதை அழுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்டேட்டுக்கு போன மாதிரி ஆயிரும் அதை இன்றைக்கி இது ஈச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க பட் எனவே அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஓஷோ என்ன சொன்னாரோ அதோ பார்ப்போம் அப்போது இந்த ஒரு நிலைப்பாடு அப்போ இந்த புருவ மத்திய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெத்தியினுடைய மையத்தில் இருந்து கண்ணனுடைய சரி பகுதி அதாவது இந்த 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 மூக்கனுடைய நுனின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா இது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறார் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் முந்தைய பிறவைகள் எல்லாமே தியானம் செய்து அந்த ஒரு தியானத்தினுடைய நிலை உணர்ந்தவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த புருவமதி அப்படிங்கிறது கீழால் இருக்கும் இந்த கண்ணனுடைய சரி மையம் வரை மத்தி வரைக்கும் இருக்குமா அதுக்கு கீழே போகாது அதுதான் எஜ்ஜு சரிங்களா ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கண்ணனுடைய கருவல் இப்படி மேலே போகுது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த புருவு மத்திய இருக்கு வருங்க இது வரைக்கும் வரும் நம்மளுடைய சித்தர்கள் அதை தான் சொல்கிறாங்க ஸோ இதுதான் பேஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த நெத்தியினுடைய மையம் அப்படிங்கிறார் ஓஷம் அப்போது சுத்தமாகவே அதற்குண்டான அடிப்படை ஞானமே முந்தைய பிரிவுகளிலிருந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப மேலாப்பில் இந்த புருவு இந்த நெத்தியினுடைய மையப்பகுதியில் இருக்கும் அப்படின்னும் பெருவாரியான மக்களுக்கு அதிலிருந்து சிறிய அளவு கீழே இருக்கும் ஏன்னா கொஞ்சமாதிரி எப்படியாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஈடுபாடாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நல்ல ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கண்ணனுடைய அந்த அந்த இது ஸோ சரியாக இந்த புருவுமத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த பகுதி மூக்கு நுனின்னு சொல்கிறாங்களே சித்தர்கள் இந்த பகுதியில் இருக்கும் அப்படிங்கிறார் இது அவங்கவுங்களுடைய அந்த முந்தைய பிறவைகளில் பண்ண சாதனைகளை பொறுத்து சரிங்க நான் முந்தைய பிறவில பண்ணவே இல்லை இந்த பிறவியில் பண்ணுனாவது அதுல ஏதாவது முன்னேற்றம் வருமானா வரும் அப்படிங்கிறார் ஸோ இந்த பிறவியில் நம்ம தொடங்கி அதை செய்ய ஆரம்பிச்சாலும் கூட அந்த மூன்றாவது கண்ணுடைய நிலை இறங்கி இறங்கி வந்து இந்த கண் இப்படி மேலே போகும்போது அதுக்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி இந்த புருவு மத்திக்கு இந்த மூக்கனுடைய நுணுக்கு கீழே அந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறார் எப்போ அந்த மூன்றாவது கண் விழிப்படையுதோ அப்பொழுது தான் வந்து நம்ம இந்த ஆண்மூலகம் அப்படின்னு சொன்னால் என்னங்கிறத புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத ஸோ அது வந்து நம்மளுடைய ஆக்கினை சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதை தான் வந்தார் இடத்துல சொல்கிறாரு ஸோ இது ஒன்று இது எப்படி கண்டுபிடிக்கிறது குருமார்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஈஸியாக ஸ்கேன் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ இவங்க எனர்ஜி அவங்க மேலே இப்படி பாஸ் பண்ணும் அதை இப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது இப்படி வைப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போ அந்த குரு வந்து அந்த கையை எங்கே சுட்டி காட்டுறாரோ அந்த சுட்டி காட்டின இடத்துல வச்சு நமக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த மூன்றாவது கண் விழிப்படையும் இது ஒன்று நம்மளாக எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டால் இயற்கையாகவே நல்லா புரிஞ்சுங்க நம்ம இதில் குங்குமம் வைக்கிற வழக்கம் உண்டு திருநீர் வைக்கிற வழக்கம் உண்டு சந்தனம் வந்து இந்த கடையில் வாங்கிட்டு வரதில்லை கட்டையில் தேய்ச்சி அதை சந்தனத்தை குழப்பி வைக்கிற வழக்கம் உண்டு நல்லா பாருங்கள் இந்த மூணு தான் இருக்கும் சந்தனம் திருநீர் குங்குமம் இதில் சந்தனம் ரொம்ப பெஸ்ட்டாக அது குளிர்ச்சி தரும் குங்குமமும் ஒரு க ஒரு கட்டத்தில் அது ஒரு மெக்னட்டிக் வைப்ரேஷன்ஸ் திருநீர் இன்றைக்கி வைக்கிற திருநீர்லாம் கிடையாது ப்ராப்பராக அந்த மாட்டு சாணத்துலேருந்து செய்கிற திருநீர் ஸோ மூணுமே ப்ராப்பராக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம எடுத்து வைக்கும்பொழுது இயற்கையாகவே இந்த இந்த மூணு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வைப்போம் நடு நெத்திலேயோ இல்லை கொஞ்சம் கீழேயோ இல்லை கீழேயோ இயற்கையாகவே வைப்போம் நம்மளை அறியாமல் நம்மளுடைய கை அங்கே தான் போகும் அப்படிங்கிறார் அந்த இடத்துல தான் உன்னுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த ஒரு மூன்றாவது கண் விழிப்படைகிறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறார் ஒரு குருவானவர் இவன் எங்கே இந்த திலதை திலகத்தை வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்த்து இவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவார் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறார் ஸோ குருமார்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையாக அதை எடுத்து வைக்கும்போது நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது அது அது ஃப்ளோவாக வரணும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் கீழே தாங்க வச்சேன்னு வாலண்டியராக நீங்கள் போய் வைக்கக்கூடாது இந்த மாதிரியும் நடக்கும் அப்படிங்கிறார் நீ லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக இருக்கலாம் இந்த வாழ்க்கை உன்னை தரையில் போட்டு தேய்ச்சிருக்கலாம் ஸோ அதனால் உன்னுடைய நிலை மறக்கும் பொழுது இந்த அவனுக்கு வந்து ஒரு முன்னேறின ஆவன்மாவாக கூட இருந்திருக்கலாம் அவன் அவனுக்கு கொண்டு போய் மேலே வச்சுக்கிட்டு இருப்பான் ஸோ அந்த வாழ்க்கை அவனை போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கும் அது வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தனா அந்த பழைய நிலைமைக்கு அவன் வரலாம் அப்போது கரெக்டாக அவனுடைய நிலை உயர 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 உன்னுடைய அந்த மூன்றாவது கண்ணுடைய நிலைப்பாடு இப்படி கீழே வந்து உன்னுடைய அந்த ஹை லெவலோட சிங்க் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உன்னைய தெரியாமையே நீ வந்து அந்த திலகம் வைக்கிறதை கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு அப்போது எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க ரிக்கவர் ஆக 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 அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த முறையை மாற்றி மாற்றி கொடுப்பாங்களோ டாக்டர்ஸு அதே போல தான் இந்த ஒரு நிலைப்பாடு உனக்கு உயர 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 ஒரு குரு நோட் பண்ணிட்டே இருப்பார் உனக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளும் மாற்றி மாற்றி இருக்கும் அப்படிங்கிற ஸோ ஒரே பயிற்சி முறை உன்னால் ஹைக்கால முடிசும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது செய்யவும் கூடாது ஏன்னா ஒன்று நீ ஜெயிச்சிட்ட அடுத்தது போனோன்னா நீ அடுத்த பயிற்சி முறை மாற்றணும் இது முழுக்க முழுக்க ஒரு குருகிட்டிருந்து தான் நம்மளால் கற்றுக்க முடியும் வேறு இருந்தும் கற்றுக்க முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார் ஸோ இந்த ஒரு சில குறிகள் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆன்ம முன்னேற்றத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது ஓஷவனுடைய கூட்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவரே சொல்லி முடிச்சு வந்த ஒரு விஷயம் என்னென்னா குருமுகமாக இருந்தால் குரு சொல்லித்தந்து எப்படி பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஒன்றா திருநீரோ குங்குமமோ சந்தனம் ஸோ இது மூணும் வைக்கிறத வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது பெண்களுக்கு ஒரு மாதிரியும் ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் தான் இந்த திலகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒவ்வொருத்தனுடைய நேச்சர் இந்த மூன்றாவது கண்ணை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை என்னைக்கு ஒன்றான வீடியோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் குடி விரைவில் நீங்களும் குருமார்களை சந்திக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ தெரிஞ்சதே என்னை கூப்பிடுங்க நானும் வரேன் அடுத்த வ வீடியோவில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி Let's keep it! Keep it! Is.